ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது தக்காளியில் சட்டுன்னு ஒரு சட்னிங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப வேலை எதுவும் இல்லாமல் இதை வந்து எப்படி வேணாலும் ட்விஸ்ட் பண்ணி நம்ம செலவு பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். அவசரத்துக்கு தயிர் சாதத்துக்கு கூட தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மியாக இருக்குங்க. நம்ம எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான தக்காளி சட்னி. ரொம்ப சட்டுன்னு செஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து 4 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு காரத்துக்கு நான் 5 மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் சேர்த்து கூட எடுத்துக்கலாம். இப்போ 5 மிளகாய் இதில் போடுறேன். இது நல்லா காரம் சுருக்குன்னு இருக்குது. அப்புறம் வந்து இது வந்து ஹைப்ரிட் தக்காளி, புளிப்பு இல்லை, அதனால் புளி கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம். அதோட இந்த பச்சை பூண்டு உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் அவ்வளோ போட்டுக்கலாங்க. நான் வந்து ஒரு 10 பல் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதோட இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு. இந்த சட்னி வந்து எல்லா டிஷ்ஷஸ்க்கும் செட் ஆகுங்க. இப்போ நம்ம முறுக்கு மேலே அப்ளை பண்ணி கூட சாப்பிடலாம், அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சட்டுன்னு செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்க, இது உப்பு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜில் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ இது தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து வெல்லம், இது வந்து நம்ம விருப்பம்தான். ஆனால் வெல்லம் போடும்போது ஒரு டேஸ்ட்டு, வெல்லம் இல்லாமல் சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ஜஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் போடுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நம் எவ்வளோ அதாவது இதில் காரம், பூண்டு, புளிப்பு எல்லாம் எப்படி வேணுமோ நம்ம வீட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். யங்ஸ்டர்ஸ் மட்டும் இருக்கிற வீடு அப்படின்னா நல்ல சட்னி காரமாக வேணும்னுவாங்க. குழந்தைங்க இருக்கிறவங்க வீடுங்கன்னா கொஞ்சம் இனிப்பு வேணும் அப்படின்னுவாங்க. அதனால உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் தண்ணி ஊற்றலை, இந்த வெல்லம் மட்டும் போட்டு ஒரு தரம் ரன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இதில் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இது எண்ணெய் காஞ்சதுமே கடுகு தாளிச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியில் இந்த கடுகை மட்டும் தாளித்து கொட்டிக்கலாங்க. அப்படி இல்லைன்னா இதுலேயே நம்ம ஒரு போட்டு ஒரு வதக்கு வதக்கினோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இது கொஞ்சம் வாட்ரியாக இருக்கும், நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணும்போது ஒரு பக்கம் தனியாக பிரிஞ்சு போகும். ஆனால் இது மாதிரி வதக்கி வச்சிட்டோம் அப்படின்னா 2-3 நாள் நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. நான் சொன்னேன் இல்லைங்களா, இதில் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு மாதிரி சேஞ்சஸ் வருது. இது நம்ம இது மாதிரி ரன் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆனால் சில சமயங்களில் இது மாதிரி வதக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லாவும் இருக்கும். இப்போ பிறகு இது கடுகு தெரிச்சதுமே கருவேப்பில இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெளியே நல்ல பூண்டு வாசனை கும்முன்னு நல்ல கலர், நல்லா நல்ல ஒரு ரெடிஷோட சூப்பரான ஃப்ளேவரோட இருக்கும். இப்போ இது நம்ம ஒரு வதக்கு வதக்கிடலாம். இந்த வதக்கிறது கூட கொஞ்சம் சுட வச்சு வச்சிட்டாலும் பரவாயில்ல, நல்ல கெட்டியாகவும் நம்ம வதக்கி வச்சுக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற நாட்கள் பொறுத்து கூட நம்ம இதை சரி பண்ணிக்கலாம். நம்ம வசதிக்கு இந்த சட்னியை செஞ்சுக்கலாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக, டேஸ்டியாக, எல்லாத்துக்கும் செட் ஆகும். நம்ம வந்து சேலம் தட்டுவடைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த சட்னியை அதுக்கு அப்ளை பண்ணுறதுலேருந்து இட்லி, தோசை, பிரெட்டு எல்லாத்தோடையும் மேட்ச் ஆகும். இப்போ நம்ம தெரிக்கோங்கிறதால நம்ம ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ என்னோடய லிங்கில் இருக்கிற ஆந்திரா பெசரட்டு அப்புறம் மினப்பரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், அதுவும் என்னோடய லிங்கில் இருக்குது. இந்த டிஃபன் வெரைட்டிஸ் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்குது. அந்த டிஷ்ஷெல்லாம் கூட இந்த சட்னி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இப்போ இது நம்ம மூடி வச்சு வதக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அடுப்பில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இதை நான் அடுப்பில் போட்டுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா வேலையும் நம்ம செய்யலாம். இதில் வந்து இன்னொரு ஸ்பெஷாலிட்டி எப்படி எப்படின்னா, இது வந்து இதில் பூண்டு உரிச்சு போட வேண்டியதில்லை, வெங்காயம் கட் பண்ணி போட வேண்டியது அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எப்படின்னா, இந்த மிக்சியில் நம்ம அரைச்சோம் இல்லையா, அதை எடுத்து அப்படியே ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு கைமுறுக்கு அதில் ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி சொல்லுவீங்க அப்படின்னா, பாட்டு வரும் இல்லைங்களா, சொர்க்கமே என்றாலும் நம்மூர் போல வருமா அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி சொர்க்கமே என்றாலும் இந்த தக்காளி சட்னியில் ஊற வைத்த முறுக்கு போல வருமா அப்படின்னு சொல்லிட்டு பாற ஆரம்பிச்சிடுவீங்க. அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னி. உங்களுக்கு என்ன தெரிகிற அளவுக்கு வேணும்னாலும் வதக்கிக்கலாம், இப்படியே வேணாலும் இறக்கிக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சு. நம்ம கிச்சனில் என்ன பொருட்கள் இருக்கோ அதை வச்சு நம்ம சட்டுன்னு ஒரு சட்னியை செஞ்சுட்டோம். பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான சட்னி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.